ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். டூ அண்ட் மூவி ரி செக்மெண்ட்ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ரெண்டு ரொமான்டிக்கல் த்ரில்லர் ஹாலிவுட் டிராமா மூவிஸ் தனியா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான 18 பிளஸ் டிராமா தான். ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சேர்படி நம்மளிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங். நம்மளிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா மில்லர்ஸ் கேர்ள். இந்த ரெண்டு மூவிஸோட ரிவியூஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்பர் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங். 2024 தமிழ் டப்ல புக் மை ஷோஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயினா துரத்தி துரத்தி வேட்டையாடணும்னு நினைக்கக்கூடிய சைக்கோ எதுக்காக கொல்ல ட்ரை பண்றான், ஹீரோ ஹீரோயின் எப்படி அந்த ஃபாரஸ்ட்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க, ஹீரோயின் அவங்க கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சாங்களான்னு சொல்ற ரொம்ப சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் மூவி ஸ்டைல தான் நரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. 18 பிளஸ் டிராமாவை திணிச்சு ரொமான்டிக்கலாவும் பிசிக்கலாவும் இன்டிமேட்டியா நிறைய சீன்ஸ் நிறைச்சு வச்சு வயலன்ஸ் அண்ட் டிஸ்கஸ்டிங்கான விஷுவல்ஸ் கொடுத்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணி யோசிக்க விடாம 6 சாப்டரா படத்தை மிரிச்சு சாப்டர் 3-5 சொல்லி நரேஷன்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி ஸ்கிரீன் பேல உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் நிறைச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நான் லீனியர் ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. டெக்னிக்கலா செம சவுண்டான மூவிங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமா ரெஃபரன்ஸ் சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா சூப்பரா இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல பேஸ் பண்ணிருந்தாங்க. தமிழ் டப்பிங்கோட அவைலபிள் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. நல்ல கொரியன் த்ரில்லர் டிராமா ஸ்டைல ப்ராப்பரா சூப்பரா இம்ப்ரெசிவா எடுத்திருக்காங்க. லாஸ்ட் வரைக்கும் த்ரில் மூமெண்ட் குறையாம சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டர் ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. இதுவுமே ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான், பட் இன்ட்ரெஸ்டிங்கா அல்டிமேட் சீன் சொல்லி நிறைச்சு வச்சிருக்காங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. கிளைமேக்ஸ் சிம்பிளா இருந்தாலும் எடிட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் டயலாக்னு சொல்லி எல்லாமே நோட்டபிளா சூப்பரா இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல இருந்ததுனால டோன்ட் மிஸ் இட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங் மூவிக்கு ரேட்டிங்கா முக்கியம், வசனமாடா முக்கியம், படத்தா பாருடாங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஹாலிவுட் தமிழ் டப் மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா மில்லர்ஸ் கேர்ள். 2024 தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு எரோட்டிக் த்ரில்லர் டிராமா மூவி. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் லிட்ரேச்சர்ல பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. சம்மர் லீவ்ல ஒரு கிளாஸ் போய் ஜாயின் பண்ணி ஒரு எஸ்ஏ எழுதலாம்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசி பழகி ரொமான்டிக்கலா இன்டிமேட்டா போகும்போது நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஹீரோயின் அந்த எஸ்ஏவை எப்படி கம்ப்ளீட் பண்ணாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எஸ்ஏ வாடா முக்கியம், படத்தை பாருடாங்கிற மாதிரி ஒரு லோன்லினஸ் ஒரு பொண்ணோட டீனேஜ் ஏஜ்ல எவ்வளவு பாதிப்படைறாங்க, அப்பா அம்மா எவ்வளவுதான் வெல் செட்டில்டா இருந்தாலும் பொண்ணு மேல அன்பு காட்ட முடியாம போனதுனால வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத அந்த பொண்ணு வலியோடைய வேதனையோடய அழகா சொல்றதை தாண்டி நிறைய விஷயத்த ஓவர் அழகா விஷுவலாவே நமக்கு கன்வே பண்ணி காட்டியிருக்காங்க. 18 பிளஸ் டிராமா தான், தனியா பாருங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சேர்ப்படி தமிழ் லப்பிங்கோட அப்படியா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அடிபுலான பெர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே எனர்ஜெட்டிக்கலாவும் இம்பாக்ட்லாவும் சூப்பராகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது தாண்டி டெக்னிக்கலா நீட்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமா ரெஃபரன்ஸ் சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா சூப்பரா ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் லிமிட்டடான கேரக்டர்ஸ் வச்சு சொல்ல வேண்டிய கண்டென்ட் ப்ராப்பரா இம்பாக்ட்ஃபுல்லான சோசியல் மெசேஜா சொல்லியிருந்தாங்க. வெனஸ்டேல அந்த அம்மா போடாத ஆட்டத்தை இந்த படத்துல வச்சு தீத்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். கிளைமேக்ஸ்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான ரிவெஞ்ச் டிராமா ட்விஸ்ட் நல்லா இருந்ததுனால வாட்சபில் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மில்லர் கேர்ள்ஸ் மூவி நீங்க ஆல்ரெடி பாத்துறீங்களா இல்லங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரேட்டிங்கடா முக்கியம், படத்தை பாருடாங்கிற மாதிரியான ஒரு ரெண்டு நல்ல தமிழ் டப்ட் ஹாலிவுட் மூவிஸ் நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த 2-in-1 மூவி செக்மெண்ட் பிடிச்சிருந்தா லைக் அடிச்சு கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்கலாம், டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணி உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா, சி யூ ஆன் லவ் யூ வெல்.